யாருக்கு பண்ண போறோம்? ராமனுக்கு தான் பண்ண போறோம். ராமன் வெளியே போயிட்டான். தம்பி அம்மா எல்லாருமே அங்க கூத்தாண்டன் போயிட்டாங்க. அம்மா விட்டு வர்றதுக்காண்டி அவன் போயிட்டான். நாங்க அதுக்குள்ளே இந்த பிராங்கை பண்ணணும். நானும் மோனியும் பிளான் பண்ணி வேற லெவல் பண்ண போறோம். நாங்க ஒரு சிஸ்டர் கொண்டா மோனி பாருங்க, இதுதாங்க சிஸ்டர். இந்த சிஸ்டரை வச்சு தான் இன்றைக்கி எல்லா வேலையும் நடக்க போகுது. செம்ம ஃபன்னாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ப்ராங்கை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ராமே வந்த உடனே நான் இந்த ப்ராங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் அவனை எங்கே வச்சு ப்ராங்க் பண்ணுறதுன்னு தெரில. அவன் ப்ராங்க் பண்ணால் ஏதாச்சும் ஒரு இடத்துல நீட்டாக வச்சுடுறேன். நம்மளால் வைக்க முடியலன்னா நானும் மோனி இதை பிளான் பண்ணி வேறு லெவலில் இந்த ப்ராங்கை பண்ணுறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம், ஆரம்பிக்கலாங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ராமனை வந்து இங்கே தான் உட்கார வைக்க போகிறேன். உட்கார வச்சுட்டு நான் வந்து ஷால் போட்டுக்கிறேன். ஷால் போடல, துண்டு தான் போட்டிருக்கேன். எப்பயுமே நாங்கள் போடுவோம். இது நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ராங்க் பண்ணும்போது துண்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு. நான் எப்பயுமே துண்டு போட்டிருப்பேன். ஏன்னா வீடியோவில் ஊடியில் துண்டு போடாமல் இருக்க மாட்டேன். சில இதில் தான் போட்டிருக்க மாட்டேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் அங்கே தான் உட்கார போகிறேன். ஹேர் கட்டிங்க்கு கத்திரிக்கோள்லாம் ரெடியாக இருக்குது. ராமன் எங்கேயே உட்கார வைக்கணும். ஆனால் எப்படியாச்சும் உட்கார வைக்கணும். நான் எப்படியாச்சும் உட்கார வேணும். உள்ளே வச்சோம்னா ப்ராங்க் வந்து தெரிஞ்சிருந்த மாட்டேங்கிற வர நினைக்கிறேன். வர லேட் ஆயிடுச்சு. நான் போய் இங்கே உட்காந்துக்கிறேன். புரியுதான்ட்டு இல்லை. ஆ, வரேன் வரேன். இங்கே வர சும்மாதே வா. என்ன காத்தாட இருக்குன்னு உட்காந்துருக்கேன். சும்மா பேச இருந்த என்ன என்ன பண்ண போறப்ப வீடியோவே போடுறதே இல்லை. நம்ம அதை பத்தி பேசுறதுதான் என்ன வீடியோ போடுறாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வீடியோவே போடுறது இல்லை. நான் என்ன தருவேன், என்ன என்ன சொல்லுவேன். சரி சரி, சாஞ்சி பாருங்க. பணம் போட வீட்டுக்கு கார் எப்படி வெளியில் எடுக்க போகிறேன்னு சொல்லி வெட்டி விட்டுருவேன். திட்டுவாங்க. ஓம் டு விடம் ஓம் டடா மாதிரி வெட்டி விடுவான்னு கேட்குறேன். வாங்குவோம், கட்டுவோம், பழிக்காதியே. ஆமாம், பெரிய எப்படி கட்டி விட்டாலும் அப்போ ஃபுல்லாக கார் போகிற நேரம் பூரா இதாகிடுச்சு. நீயே யோசிக்க மாட்டேன், நான் யோசிக்கணும். வண்டியில வரும்போதெல்லாம் எங்க பண்ண டைம் இல்லையே. இப்ப அந்த பொண்ணு வந்திருக்கா விற்பனைக்கு இருக்கு. நமக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா மண்டலி இவ்வளவு முடி ஒரு மாதிரி விட்ட விட்டையா இருக்கு. எல்லாமே கருப்பு கருப்பு முடியா இருக்கு பாரு. இப்ப எதுக்கு வெட்டின இவ்வளவு? சாமிக்கு வைக்கணும். இப்ப ஏன் வெட்டின? இன்னும் மயிர்கடி மயிர் வெட்டின. சாமி கிட்ட என்ன சாமி மாதிரி ஆத்தாக்குது வேண்டுதல்.
ஆடி மாசம் வேண்டுதல்ரா குண்டா குண்டா சாமி சரணம் ஏ ஆடி மாசத்துக்கு சாமி குடுக்கணும் ஆடி மாசம் சாமி வெள்ளிக்கிழமை குடுக்கணும் இது சாமிக்கு இது எதுக்கு வெட்டுன எனக்கு பூமுடி ஆக்கிருக்கேன் உனக்கு எனக்கு பூமுடி எதுக்கு நான் எங்க வேண்டிக்கிட்டேன் ஏ பூமுடிடா இங்க பாரு பூமுடி நான் வேண்டிக்கிட்டேன் நீ வண்டி ஓ விட்டு வெளியே விட்டு விட்டு இனி இனி வெட்டுற விளங்காம போயிருக்கேன் முடி வந்து வேண்டுதல் இருக்கு நான் கேட்டா நீ தர மாட்ட முடி கம்மியா கட் பண்ணி அதை நானே கட் பண்ணிக்கிட்டேன் ஏய் மயிரை புடுங்கவள மயிரை புடுங்கிட்டியடி இப்ப சிரிக்காத யோசி கரெக்ட் 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 மயிரை புடுங்கி விட்டேன் ஏன் முடியேப்பா சரி சரி பொறுமையா இரு பொறுமையா இரு ஒண்ணு பிரச்சனை கிடையாது திருப்பி வளந்துரும் உனக்கு இங்கே இந்த முடி என்ன பண்ண போறேன்னு வச்சுக்கோ ஏன் சாமிக்கு வேண்டுதல் பண்ணி ராமனுக்கு வந்து நிறைய முடி மலவே சாமி பேசிக்கிட்ட முடி வெட்டிப்படாதா சாமி இந்த கணக்கு காமி பாப்போம் சூப்பர் மேன் மாதிரி இருக்குடா வெட்டணும் அழகா இருக்கு ஹேர் ஸ்டைல் இப்படி இப்ப நீ ஏன் வெட்டின எனக்கு ரஜினிகாந்த் மாதிரி பண்ணு ரஜினி சார் மாதிரி சார் அப்படி சூப்பரா இருக்கும் என்னடி இது ஏன்டி இது ஏன்டி வெட்டின நீ இன்னும் வேண்டுதல் வேண்டுதல் எப்ப வேணும் அது வந்து மகி பிறக்கிறதுக்கு முன்னாடி வேண்டி இருந்தேன் மகி பிறக்கிறது மகிக்கு முடி வளராம இருந்துச்சுல நம்ம கூட மகி பிறந்ததுல இருந்து முடியோட தான் இருக்கேன் இல்ல நடுவுல மட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் முடி வளர ரொம்ப ஃபீல் பண்ணோம்ல அதனால நான் வேண்டிக்கிட்டேன் சாமி சாமி இரு 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 சாமி சாமி எனக்கு என் மகன் மகிக்கு முடி வளரணும்னா ராமனோட முடியோட கணிக்கியா பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன் நீ வேண்டிக்கிட்டேன் இந்த முடி சாமிக்கு வச்சிடணும் கடவுளே அழகா இருக்குண்டா இங்க உனக்கு இது சாமி குடுக்குற நீ அதனால உனக்கு நல்லா இருக்கும் சுவாமியே ராமனுக்கு வந்து முடி நல்லா வளரணும் மகிக்கு நல்லா வளரணும் தான் நான் உன்ன வேண்டிக்கிட்டேன் அதுக்கு நீ நீ கேளு ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப்னா ஏ பாசிட்டிவ் கூட கொடுக்க முடியும் ஒரு அதே மாதிரி ஆம்பளைக்கு முடியலன்னா ஆம்பளை முடியாத காணிக்கு கொடுக்க முடியும் பொம்பளைக்கு முடியலன்னா பொம்பளை முடிய காணி இப்போ எனக்கு மகிழினி பிறந்திருந்துச்சுன்னு வச்சுக்கவே அவன் முடிய நான் காணிக்கு கொடுத்துருப்பேன் நீ ஆனால் இப்போ என்னை அழிச்சு அழிச்சு மயிரெல்லாம் பிச்சுட்டேன் என் மயிரையும் சேர்த்து யாருக்காக பிச்ச உனக்காக புள்ள இருக்கா பொம்பளை பிள்ளைய இல்லை இல்லை உன் புள்ள பொம்பளை பிள்ளைக்கு முடியதா வளராமல் இருக்கா சொல்லு பதில் சொல்லு இது வந்து என் மகி மகிழனுக்காக நான் வந்து அன்னதானம் ரத்தானம் அந்த
இது ஒரு முடிதானம். எதுக்கு இப்ப வெட்டின எனக்கு தெரிஞ்சு, நீ வந்து ஆடி மாசம் சாமிக்கு இந்த காணிக்க குடுக்கணும். கூழுதான் குடுப்பாங்க, உட்காந்துக்கிறேன். மயிர் எல்லாம் குடுக்க மாட்டாங்க. ஏய், நம்ம குடுக்கணும் காணிக்க. என் மகனுக்கு வந்து முடி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த முடி வளர்ந்தது காணி இந்த அந்த முடியை நீ வச்சாங்க கேட்டுச்சா? ஆமா, கனவுல வந்தா நேத்து. எந்த கனவுல? திருச்சூலத்தோட வந்துச்சு வாரியத்தா நேத்து. ஆமா, உங்க கனவுல. ஆமா, வந்துச்சு. தெரிஞ்சு பாரு கூழ் காய்ச்ச போறாங்கல்ல அந்த சாமி பக்கத்துல போய் வச்சிடணும். சாமி, மயனுக்கு முடி நல்லா வளர்ந்துருச்சு, நீ தான் அதுக்கு வந்து துணையா இருந்த அப்படின்னு சொல்லி. ஏன் எனக்கு கொஞ்ச நாள் இது முன்னா முடி வெட்டாம சென்னைக்கு போறதுக்கு முன்னாடி நீ வெட்டியிருந்தா ரைட்டு, முடி வெட்டாம இருந்தா அப்ப நிறைய முடிஞ்சு வெட்டிக்கலாம். சென்னைக்கு போறதுக்காக ஒட்டிக்கிறேன். இங்க சாமிக்குனா கண்ணை குத்துறாமா போ. நீ சும்மா டென்ஷன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ என்ன காமெடி பண்றியா? சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க சாமிக்குன்னு ஓ ரசீனம் போட்டு கொடுக்கலாமே. ஏ, அது ஆம்பளை முடி, ஆம்பளைக்கு தான் கொடுக்கணுமா? ஆம்பளை முடி தான் கொடுக்கணுமா? அது ஒரு பரிகாரம். ஆமாடா, பொம்பளைக்கு தான் பொம்பளை முடி கொடுப்பாங்க. நான் பூ முடி இறக்குனேன்னா அது வந்து மகிழின்னு ஒரு புல் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அவளுக்கு முடி இல்லைன்னா நான் வேண்டிக்கிறேன், என் முடி என்ன காணிக்கையா கொடுக்குறேன்னு. அதனால நீ வந்து என்ன பண்ணு. ஏ, ஒண்ணுமே தெரியல, சொட்டையெல்லாம் தெரியல, அழகாதே இருக்கு. பின்னாடி முடி இருந்ததே காணோம். இது என்ன? உன்னையதான் பேசிக்கிருக்காக எல்லாரும். பத்துல சம்பாரிச்சுட்டு வந்திருக்கேன்னு. நான் எங்கடி சம்பாரிச்சேன்? நீ ஒரு ஆளு. சரி, முடி என்ன, இன்னும் கொஞ்சம் குடு. பத்தாதான். சேய், பேசும்போது அடிக்கலாமா? நீ ரொம்ப அடிக்கிறாமா? அவ்வளோதான். அப்புறம் நான் ஏ மயிறு போச்சுடி மயிறு. அவ்வளோதான், எங்கள் அப்பா கொடுத்துருவேன், ஓடிடு. இப்போ உனக்கு முடி தானே வேணும்? இந்த பிடிச்சி தொலை போ. உங்கள்கிட்ட உன் முடியே எனக்கு வேணாம். இந்த முடியை நான் என்ன பண்றது? பொட்டணம் பண்ணு, கையிலுக்குள்ளையும் சட்டிக்குள்ளையும் போட்டுக்கவா? போட்டுக்க. செதுக்கு ஒட்டிக்கலாம், ஒட்டு. செதுக்கு செருப்பே ஒட்டுக்க, முடிய ஒட்டாதா? மண்டையில வெட்டிடுவீனா முடி பாதி வந்துருமா? செதுக்குக்கு வந்து ஒட்டணும். ஏறு, இப்படி தோலே ஒட்டி பிஞ்சுறதுல சொல்லு. கையில வச்சோட்டா தோல் வந்துருது, எரியும். நீ முடிய ஒட்டுக்கிட்டு எல்லா சாமிக்கும் உகந்தது. கொட்டிக்க மண்டையில கொட்டிக்கடா, மண்டையில கொட்டு. என்ன மயிர் மயிர மயிர் தரே இருக்கு. புடி புடி என்னமா பண்ண, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. நான் போய் சாமிக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு சாயந்தரம் கிளம்புறேன், குளிச்சு குளிச்சுட்டு கிளம்பி போய் சாமிக்கு கொடுத்துட்டு. வேற ஏதாவது கேடுச்சுனா? என்னடா அசிங்கமா பேசுற, சாமி கொடுக்க போற பொருளை வச்சு சீ அப்படின்னு சொல்லாத. நானே வெட்டினேன் சாமி வந்து கோச்சுக்குறோம். அது வந்து எப்படின்னா, நைட் எட்டு பேசினாங்க, பேசி இந்த மாதிரி நீ உனக்கு மயனுக்கு நான் முடி வளர்த்துட்டேன், நீ ஆனால் என்னை காணிக்கு இன்னும் கொண்டு வந்து செலுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஐயோ, நம்ம கேட்டால் கூட வந்து எந்த படத்தில் கூட சொல்லுவாங்கல்ல,
சாமி எனக்கு முன்னாடி மேடைய வந்து வரம் கட்டுச்சா அந்த மாதிரி இருக்கு கதை. உண்மையிலே சாமி என் கனவுல வந்துச்சு, ராமனோட முடி, ராமனோட முடி எனக்கு வந்து சேரணும், ராமனோட முடி எனக்கு வந்து சேரணும்னு சொல்லுச்சு. போட்டா நாயே கொரியறதோ அந்த மாதிரி சவுண்ட் கேக்குதுடா. கொரியர் வந்துடும் நம்மளுக்கு அடிக்கடி நிறைய வருதுல. சரி என்ன இப்ப வாசி சாமி குடுத்துட்டு வந்துருவோமா? இன்னும் கொஞ்சம் வெட்டி கொடு. நம்ம கொஞ்சம் எடி கூட ராமா பத்தாதுடா. ஏ நான் இவ்வளவு விட்டுட்டு வரேன்னு சொன்னேன். இவ்வளவுதான் இருக்கு இப்ப இங்க, இவ்வளவுதான் இருக்கு. மாரியம்மா மாரியம்மா பார்த்தோன்னே அப்படி புள்ளா புள்ள அரிக்குது. ஏ பாரு முடிய பார்த்தோன்னா எனக்கு புள்ள அரிக்குது அப்படி சாமி வர மாதிரி. மரியத்தா காளியத்தா மன்னிச்சிடாவே, என்ன சொன்னாலும் மன்னிச்சிரு காளியத்தா மரியத்தா. கடவுளே அவன் மன்னிச்சிடாவேன், தெரியாம பேசுறான் அவன், ரொம்ப நல்ல பையன். நீ வந்து அவன் தெரியாம பேசி இன்னும் கொஞ்சம் முடி உனக்காக கொடுப்பேன், உனக்காக இன்னும் கொஞ்சம் நிறைய முடியே கொடுப்பாவே, நான் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் குடுதாமா சத்தியமா ஒண்ணு அழுகதான் வருது எனக்கு. முடி பாதி எடுத்து அசிங்கமா இருக்கு, போய் பின்னாடி காமி பாப்போம். இங்க வா, இங்க வந்து உட்காரு, இங்க வா பாப்போம். கத்திரிக்கோ எடுத்துட்டு வாங்க, குத்து கத்திரிக்கோ உட்காரு பாப்போம். ஐயோ அம்மா நாம என்ன இப்படி இருக்கு, ரொம்ப விழுந்துருச்சுடா. ஐயோ தெரியாம சும்மா எட்டி கொடு. நீ தாங்க மாட்ட, போயிரு சாமி வரட்டும். இந்த முடி எனக்கு வேணாம், போ மாரி சொல்லிருச்சு. எனக்கு வேணாம் முடி, புடி வெள்ள முடி. அப்பவே நம்பி இருக்கணும், எனக்கு எங்கடா வெள்ள முடி வந்துச்சு. நான் கிளவன சாமி வந்துருச்சுமா. இனிமே பண்ணல நானு, நான் என்ன பண்ணேன், முடி பிடிச்சிருக்கா எனக்கு வேணாம். நீ வச்சுக்க முடிச்சுக்கோ, இதுக்கு மேல பண்ண எனக்கு வந்து உணர்ச்சிகள் உணர்ச்சிகள். இத கூட நம்பளா முடியாது கட்டப்பைக்குள்ள. அது கேள்வி முடியாடி வெட்ட முடியாது. ஓ முடியா நல்லா பாரு. ஏன் முடிதானடி இது, ஒட்டு முடிடா நாயே. ஏ முடி ஓ முடிதே, சும்மா சொன்னேன் ஓ முடிதே. ஓகே மக்களே, பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்க எனக்கே தெரியல ராமா, நீ தெரியலடா ராமா. இப்பதான் தெரியல, குனிஞ்சு பாரு. இங்க இருக்க முடி வெட்டி இருக்கத தெரியுதா? இங்க மயிரை காட்டு. ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலே ரொம்ப அசிங்கமாக பேசுகிறேன். பாய்.